ஐம்பத்தோராவது நாள் எபிசோடு வந்து உண்மையிலே பிளட் ப்ரெஷரை ஏற்றுச்சின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து மிகப்பெரிய வந்து வடிகால் இல்லை வந்து ஆறுதல் அப்படின்னு சொன்னால் வந்து சாண்டியும் கவினும் பண்ண ஜோக்ஸ். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாதிரி பிபி ஷூட் ஆகி எல்லோரும் வந்து பிபி மதரை போட்டு போய் படுத்துருந்துருப்போம். ஆமாம், அந்த மாதிரி இல்லை. அதுக்கும் சில பேர் வருவாங்க, எப்படி சேரன் அப்படி சொல்லலாம், அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை. இது சேரன் மது எல்லாருமே இல்லை, அவங்கவுங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இப்போ வந்து வனிதா வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் வந்து ஏன் வந்து தலையிடலை அப்படின்னும் பொழுது ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. உடனே வந்து தலையிடுறோங்கிற போர்வையில் வந்து அன்னெசரி அட்வைஸ் பேச மாட்டேங்கிறாங்க. அன்னெசரி என்னதான் புரிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தடம் மாறிடுறாங்க. ஸோ 51, 52 எபிசோடு வந்து 52, 51வது நாள், 52வது எபிசோட், 13/8/2019 நிகழ்ச்சியில் ஒரு விரிவான பார்வை பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இவ்வளோதான், சும்மா ஒரு இன்ட்ரோவுக்காக தான் இது. ஷாங்காய் நகரத்தினுடைய ஹாலிடே இன் ஹோட்டலிலிருந்து உங்களுக்காக ஜாக்கி ஷேகர் வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். Jackie Cinemas, unbiased cinema review. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹனி பில்டர்ஸ் திருச்சி. தமிழகமெங்கும் வீடு கட்ட கட்டிட வரைபடங்கள் தயாரிக்க ஹனி பில்டர்ஸ் திருச்சி நிறுவனத்தை அணுகுங்கள். அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் நாள் நைட்லேருந்து வந்து இந்த எபிசோட் வந்து ஆரம்பிச்சது. வனிதா வந்து அபிராமிக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அட்வைஸ் அப்படிங்கிறத விட வந்து முழுசாக வந்து அவங்கள சந்திரமுகியாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நீ எப்படி போட்டையார தெரியுமா, அதாவது அந்த பொண்ணோட கேரக்டரை இவ்வளோ யாரும் வெளியில் அசாசினேட் பண்ணலை, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்க்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வந்து ஃபுல் கேரக்டர் அசாசினேட்டே ஆகிடுச்சு வெளியில். நீ என்ன பின்னாடி பின்னாடி ஓடுற, உண்மைதான் அந்த பொண்ணு தான் பின்னாடி பின்னாடி ஓடிச்சு. கரெக்டாக தான் வந்து வனிதா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்படி பேசினவங்க மறுநாள் காலை விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டாங்க, வந்தாள் மகாலட்சுமி அப்படின்னு. உடனே பிக் பாஸ் வனிதா உசுவே தொட்டார். ஆனால் என்ன அதுக்காக வந்து வந்தாள் மகாலட்சுமிலாம் கொஞ்சம் ரொம்ப ஓவருங்க. மிரண்டு போய் கிடக்குறாங்க வந்தால் மகாலட்சுமி என்று அவ்வளோ. இல்லை இது வந்து பிக் பாஸ் கொஞ்சம் நக்கல் ஏத்துறாதா, என்ன டார்ச்சரா பண்ணீங்க, உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்தா அவங்களும் வந்து ஒரு ஒரு பேர் பேரா போய் ஒரே ஒரு ஆளை தான் நீங்க ஜெயிப்பாரு ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்களா எதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன், எல்லாருமே ஜெயிக்கணும்னு போறாருனா தானே அந்த போருக்கு வந்து ஒரு இதா இருக்கும். அவரு தான் பத்துவார் அவரு தான் பத்துவார்னா எல்லாருமே சொனக்குமார் பாக்கிற அப்பாரி பிக் பாஸ் உடைய அந்த இது பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு. அவர் கரெக்டா போட்டாரு வந்தால் மகாலட்சுமியை போட்டு எல்லாரையும் எழுப்பிப்போ எல்லாம் அப்படின்னு. காலையில அபிராமி வந்து பயங்கரமா நாட்டியம்லாம் ஆடி வனிதாவை குஷிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம். ஸோ இதே மாதிரியே அவங்க சிரிச்சுட்டே இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. முத நாள் வந்து வனிதாவோட டார்கெட்டை என்ன சொன்னாங்கன்னா, நீ அழுதினா பார்த்துக்கோ என் முன்னாடி அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவங்க அழவச்சிட்டுதான். ஆமா, அது அவங்களுடைய அவங்க பஞ்சாயத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, எதிர்க்க வந்து கண்ணீரும் கம்பளியமா கதறணும், தலையோ 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 அடிச்சுக்கணும். இந்த வாழ்க்கை நான் ஏன் வாழ்ந்தேன், இந்த எம்எல்ஏ தான் தப்புன்னு எதிராளியோ இல்ல சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கேட்டுன்னு வந்து அவங்கள கதற வச்சுட்டு அவங்க விடுவாங்க. அதான் வனிதாவுடைய ஸ்டைல். இது நீங்க வந்து எங்க ஒன்னாலும் நீங்க எழுதி வச்சுக்காங்க. இதான் அவங்களுடைய அதாவது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன, அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, நீ கதர், அதாவது உன் மேல தப்பு இருக்கோ தப்பு இல்லையோ, அதாவது தப்பு இருக்கிற அபியா அழுதாச்சு, சம்மந்தப்பட்ட முகினும் கதிரியாச்சு, அதான் அங்கே அவங்களுக்கு தேவையானது. அது அங்கே ரெண்டுமே நடந்து போச்சு. கரெக்ட். ஸோ இப்போ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பெரிய கோர்வையாக இல்லாமல் விஷயம் இதான் நடந்தது. அபிராமியை கூப்பிட்டாங்க, அபிராமியை கூப்பிட்டு முகினையும் கூப்பிட்டாங்க, எல்லோரும் வந்து பட்டிமன்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தா சாண்டி வச்ச பேர் ரொம்ப கரெக்டாக இருந்தது. நீயா நான் நல்லா நடக்கிற மாதிரி நீ சொல்லு, நீ நிறுத்து நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்தூரி வந்து கரெக்டாக வந்து ஆரம்பித்தாங்க. எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அவங்க சொன்ன வந்து விஷயம் என்ன அப்படின்னா, வனிதா வந்து ஃபஸ்ட்டு நீ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி முகினையும் வந்து டார்கெட் பண்ணாங்க. டார்கெட் பண்ண இதில் வந்து அதுவும் சொல்கிறேன், அவங்க சப்ஜெக்டில் இருக்கிறவங்க மட்டும் கதற வைக்க மாட்டாங்க, ப்ராது கொடுக்க கதற வைக்கிறாங்க. சூஷல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு யாரையும் பேச உடம்ப இரு நீ பேசாத நீ பேசாத நீ பேசாத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தது. பட் அதனுடைய தாற்பயம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மது வந்து ஆரம்பித்தாங்க. மது ஆரம்பித்ததே எப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே தவறு, எப்போவுமே வந்து அந்த அந்த ஒரு விஷயம் பேசுகிறாங்க, ஆண்கள் எல்லாமே தவறு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் அவங்க மனசில் நிறையா இருக்கா இல்லை என்னன்னு தெரியல.
இல்ல பெண்களும் ஆண்களும் பேசுறதே தப்பு அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயம் எப்படி வேணாலும் இருக்கு, அதை பொதுவெளியில் எட்டு வந்து சேர்க்க வேணான்றதான் நீங்க சேரனே கொடுத்த அட்வைஸ். ஆமா, ஓகேவா? ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அந்த வண்டலான மன உணர்வு என்னன்னா, மது கிட்ட அந்த விஷயம் என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதாவது இந்த எந்த படம் ஒன்று பார்த்தீங்களா, ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து பிரசாந்த் போட்டிருப்பார் அந்த ஊரில் அப்பப்போ எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த லெட்டரை வந்து பொதுவெளியில் படிக்க சொல்லுவாங்க. கரெக்ட். இந்த லவ் லெட்டரை பொதுவெளியில் படிக்க சொல்லும்பொழுது அந்த குட்டி பொண்ணு படிக்கும்பொழுது அந்த ஸ்னேகா வந்து பயங்கரமாக அழுவாங்க. விரும்புகிறேன் அந்த படம் அதில் வந்து அந்த லெட்ரு படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழுகு அழுவாங்க. அதுவும் பொதுவெளியில் ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை வந்து ஒரு குட்டி பொண்ணு படிக்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. இதை தான் வந்து இங்கே பொதுவெளியில் என்ன நடந்ததுன்னு. ஏன்னா இதில் தர்ஷன் வந்து நீ இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உன் பக்கம் வந்து நியாயம் வந்துன்னா நீ சொல்லுடான்னு சொல்லும் பொழுது கூட முகினாரை வந்து சொல்லாமல் கட்டி காத்தது வந்து அவருடைய அந்த என்ன சொல்றது ஜென்டில்மேன் தனம். இதுதான் வந்து அபிராமி அவர்கிட்ட எதிர்பார்த்த அந்த ஜென்டில்மேன் தனம் அவர் கொடுத்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அபிராமி என்ன சொன்னாங்கன்னா, எப்படி என்னை வந்து நீ இப்படி பேசிட்டான், என்ன அப்படி பேசிட்ட, இப்படி பேசிட்டேன், நாங்கள் எகிர்னாங்க, எனக்கு புரியவே இல்லை, திடீர்னு எகிர்றாங்க, திடீர்னு அமைதியாக இருக்காங்க, திடீர்னு சத்தம் போட்டாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் அதில் வந்து நிறைய உண்மையே இல்லைங்க. ஏன்னா முகின் வந்து அமைதியாக இருந்தால் கூட அவர் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் கொடுத்தேன், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே நீ சொல்லிட்டா, அதுக்காக அவ வந்து 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 மேலே வந்து விழறா, மேலே வந்து கட்டிக்கிறா, அப்படி வந்து சும்மா இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து முகின் கரெக்டாக சொன்னார், நான் அவங்கள்ட்ட சொல்லலைன்னு வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னும் பொழுது திருப்பி வந்து சேரன் கேட்குறாரு, என்னப்பா மேலே வந்து குதிரை ஏறுறது, அப்போ வந்து அதெல்லாம் கரெக்டாக, அது தப்பு இல்லையா அப்படின்னா மாதிரி சொன்னார். இந்த இல்லை இந்த இடத்துல தான் நான் வரேன். சேரன் வந்து ரொம்ப டீசெண்டாக இந்த விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சரியாக பேசினார். கரெக்ட். இங்கே யாரும் குழந்தை கிடையாது, யாரும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம், சொல்லியும் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போய் போய் அனுபவிச்சுக்கொண்டு அனுப்ப முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் சேரன் வந்து அவருடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்ல வந்தார். கரெக்ட். ஆனால் சேரன் அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் வந்து நடிக்கிறீங்க, ஒரு ஒரு பெரியவங்களாக இருந்து நீங்கள் கேள்வி கேட்கவே உங்களுக்கு முடியல அப்படின்னு அப்புறம் அவர், ஐயோ நம்ம கேள்வி கேட்குற பொசிஷனில் இருக்கோம்ல, தென் நீ கேள்வியே கேட்டுறேன் பாரு அப்படின்ட்டு முகின் பக்கத்தில் வந்து அவர் வந்து திருப்புறார். எப்படின்னா அந்த பொண்ணு உடையாந்து மேலே வந்து கபால் ஏறுது, நீ வந்து எப்படி பாருங்க அதை ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டார். சி, அந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுதுன்ற லெவலில் தான் முகின் வந்து அதை பழகிட்டே இருந்தார். ஆக்சுவலாக இல்லை, அது ஏன் அந்த அது வந்து நமக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, இல்லை அது வந்து முகினுக்கும் நமக்கும் புரிஞ்சது ஒரு இடத்துல எங்க புரிஞ்சது அப்படின்னா, மது வந்து இந்த மாதிரி வந்து இதே மாதிரியான டார்கெட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வந்து சொல்லியிருக்கணும், நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லி கேட்டிருக்கேன், சேரன்ன நான் சொல்லும்போது கூட முகின் மேலையும் தப்பு இருக்கு, முகின் மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து மது வந்து சொன்னாங்க, நீ எப்படிலாம் நீ வந்து இப்ப யோசிச்சுக்கோ, உனக்கு இப்ப உனக்கும் ஷெரீனுக்கும் இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் பேசியிருப்பீங்களா, நீ எப்படி இது பண்ண அப்படின்னும் போது அந்த இடத்துல கரெக்டா தர்ஷன் வந்தாருங்க. அதாவது அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு பையனுக்கான இதான் நடந்ததுங்கிற அந்த அந்த கையை தூக்கி விடுறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் நிஜமாலுமே தர்ஷன் பண்ணார். ஸோ தர்ஷன் இமீடியட்டாக கேட்டார், உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயங்கள் என்னன்னு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் இதுதான் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது, அப்புறம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து முகின் வந்து திருப்பி இன்னொரு விஷயம் சொன்னார், ஆர் யூ அட்ராக்டட் டு மீ அப்படின்னு வந்து என்ன கேட்டிருக்காங்க அபி. கண்டிப்பாக நான் வந்து உத்தமெல்லாம் கிடையாது, பட் ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு அட்ராக்ட் ஆகுதோ இல்லையோ, ஆனாலும் எனக்காக வெளியில் ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுது, நான் உங்ககிட்ட நட்பாக தான் பழகிறேன் அப்படிங்கிறத வந்து முகின் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது நான் இதை தான் பதிலாக சொன்னேன்னே சொல்லிட்டார். இதுக்கு மேலே எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்குதுன்னா அந்த ஆண் வந்து பிடிக்கலன்னு சொன்னாலும் அவனை வந்து டார்ச்சர் பண்ணுறதும் ஒரு வகையான ஃபோபியா தான். உதாரணத்துக்கு பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படம், பிரசாந்த் வந்து தான் ஃப்ரெண்டாக தான் சிம்மரன் நினைப்பார், அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக தான் நினைப்பார், ஆனால் அவங்க வந்து லைலா காதலிக்கிறாருன்றப்ப அவங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதாவது எப்படி என்கிட்ட எல்லாத்தையும் அவகிட்டனா இருக்குது, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தான் இருந்தோம், எனக்கு ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு எப்போ என்கிட்ட, அதனால தான் அந்த அட்ராக்டட் மீ, எனக்கு என்கிட்ட வந்து ஒரு இதுவே இல்லையா, அவங்ககிட்ட என்னை ரசிக்கிற மாதிரி எதுவுமே அவனுக்கு தோணலையா அப்படின்னு கேட்கறதெல்லாம் என்னென்னா அது அதுக்குள்ளுடைய வெளிப்பாடு தான் அது ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னைக்கு இருந்த ஒரு பெரிய பலம் முகினுக்கு வந்து சாண்டி, கவின்,
தர்ஷன் இவங்க மூணு பேரும் இல்லைன்னா முகின் வந்து கண்டிப்பாக, அதாவது வந்து கஸ்தூரி என்ன சொல்லிட்டாங்க, திடீர்னு ஒரு சேர் எப்படி நவுத்திட்டு எழுந்து போனோன்னே, பேச்சு பேச்சோடு இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இப்போ என்னம்மா பண்ணாரு, சேர் நவுத்திட்டு அவன் கோவப்படுறது ஒரு தப்பா, அவர் வந்து எழுந்திருக்கல, கை நீட்டுறலாம் கூடாது முகின்ட்டாரு டப்புன்னு சேரன். எங்கேயா அவர் கை நீட்டினா, அதாவது முகினுக்கோட பெரிய மைனஸ் என்னன்னா, இயல்பா வந்து அன்பால அன்புல வந்து போயிடுறாரு, அதே நேரத்தில் அவருக்கு அந்த கோவம் வந்து அதற்கு ஏத்தரப்போர் வருது. கோவத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து அன்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் முகின். அவரை வந்து கரெக்டான வார்த்தை வந்து இன்னைக்கு கவின் வந்து சொன்னார், உன்னை வந்து ட்விஸ்ட் பண்ணா நீ கோவமாகுவ அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப கவினும் சாண்டியும் வந்து, சாண்டி வந்து ரொம்ப மெச்சூர்டா நடந்துட்டாரு, இன்டெலிஜென்ட்டா நடந்துட்டாரு. ஏய் முதல்ல நீ நவுருக்கு நவுந்து வெளிலவா, நவுந்து வெளிலவா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க, அபிராமி வெளில போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் பெட்ரூம் கழிச்சிட்டு போறாங்க முகின. அப்போ வந்து சொன்னதே என்னன்னா, சாண்டி உன்னை வந்து கோவப்படுத்தினா நீ ட்விஸ்ட் ஆவ, நீ வந்து மாறுவ, நீ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவேங்கிறதுக்காக தான் அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் வந்து சொன்னது கரெக்டாக இருந்தது. பெட்ரூம் கூப்பிட்டு போனாங்க, என்ன இதானே கேட்டாங்கன்னு. அப்போவும் வந்து தர்ஷன் திருப்பி திருப்பி சொன்னார், டே நீ எல்லாத்தையும் சொல்லு, நடந்தது எல்லாத்தையும் சொல்லு சொல்லுன்னாரு. முகின் சொல்லவே இல்லை. ஏன்னா அதை சொன்னால் அப்புறம் அந்த நட்பும் சரி அந்த பொண்ணுடைய பேர் இன்னமும் கெட்டு போகும். அதாவது இப்போ அதில் ஒரு விஷயத்தில் வந்து சேரன் கேட்குறப்போ ஒன்றுன்னா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு பிடிக்கலன்றத ஒரு வாட்டி சொல்லியிருக்கலாம். ஆனால் நிறைய வாட்டி சொல்லியும் வந்து அந்த பொண்ணு கேட்கல, நீ என்னை லவ் பண்ணால் லவ் பண்ணு, லவ் பண்ணாட்டா போ, நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே இருந்தது. அதே மாதிரி வனிதாவுடைய யாராவது கவனிச்சாலும் தெரியல, அவங்க ஹாலில் பேசிக்கிட்டு இருந்ததுக்கும் ரூம்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இல்லடா நான் எனக்கு புரியுது, ஆனால் அந்த பொண்ணு லூஸ் மாதிரி தான் பண்ணுது, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன ஹாலில் என்ன சொல்லிட்டாங்க, உமேல 200% தப்பு உமேல தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க முயனிக்கும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசினாங்க. மதுவுடைய நடவடிக்கை பிடிக்கல எனக்கு. ஒரு விஷயம் வந்து அவங்க தடுத்தது வந்து எனக்கு ரெண்டு பேரும் வனிதா தடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று கஸ்தூரி, நீங்க ஒன்று இங்கே வந்து நீயா நானா பண்றதுக்கு வரல, ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல, நீயா நானான்றது சாண்டி வச்சு பேர் டக்குன்னு வந்துருச்சு. நீங்க ஒன்றும் இங்கே ஜட்ஜா வரல, உட்காருங்க முதல்ல எல்லாருமே உட்காருங்க, அதே நீங்க மட்டும் எழுந்து போய் நீ சொல்லு நீ சொல்லுங்கிறீங்க, உட்காருங்க, நீங்க இங்க வந்து ஜட்ஜுக்கு வரல அப்படின்னும் போது கவினும் வந்து அதை வந்து ஆமோதிச்சார், அக்கா உட்காருங்க, அக்கா அவங்க சொல்றது கரெக்ட் தான், இருங்க அவன் பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு நடுவில் வந்து பூந்து குழப்பினாரு, அதுதான் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஏவா திரும்ப ஒரு பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பேச வரப்பல, அது பேச வேணாம் அப்படின்னு என்ன அதை எனக்கு புரியவே இல்லை. சேரன் இன்னைக்கு வந்து சில இடங்களில் வந்து இதுதான் மது சுத்தம், மதுக்கு வந்து என்னன்னா அங்கே என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம், அதே நேரத்தில் ஆண்கள் மீது முக்கியமாக எல்லா பழியும் தூக்கி போட்டுருணும் அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. இன்னொன்று இந்த ஆண்கள்லாம் ஒன்னா இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு சமகாண்ட அவங்களுக்கு சரி, அது ஒரு விஷயம் நடந்தது. இன்னொரு ஒருத்தர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இடறி போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெரின். ஷெரின் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா ஜாக்கி இந்த பாயிண்ட் கரெக்டாக சொன்னார், இவங்க எல்லாருமே லவ் ஃபெயிலியர்ஸ். ஸோ அவங்க வந்து எக்ஸாக்ட்லி வந்து ரொம்ப ஈஸி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆண் பக்கம் கொஞ்சம் தப்பு இருக்க மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் போதும், டக்குன்னு வந்து அவங்க எல்லாரும் மாறிடுவாங்க. இப்போ இதே ஷெரின் தான் வந்து தர்ஷன் கிட்ட வந்து ரொம்ப நீட்டாக பழகிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேச்சு பேச்சும் விளையாட்டுலாம் பேசணும் கூட அந்த மெச்சூர்டு லெவல் இருக்கு, அந்த மெச்சூர்டு லெவல் வந்து அபிகிட்ட சுத்தமாக கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஷெரின் பேசுனது வந்து நிச்சயமாக அவங்களுடைய இம்மெச்சூர் தனத்தை காமிச்சுது, அது மட்டும் கிடையாது அவங்க அவங்களுடைய அந்த பர்சனல் பக்கத்தையும் இதில் எழுத்துன்னு வர மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. கரெக்ட், ஏன்னா ஷெரின் சொன்ன வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ஸில் மேலே நடக்கிற முன்னாடியாக நடக்க முடியும், அப்படி தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க, அப்படிதான் உங்களுக்கும் தர்ஷனுக்குமான விஷயத்த வந்து நீங்க வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எக்ஸல் மேலதான் நடக்கிறீங்க, அதை சொல்லி கொடுங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலோ ஒரு நல்ல பர்சனா இருந்தா இந்த இடத்துல வந்து ஏன் அவங்களுக்கு தப்பா சப்போர்ட் பண்றீங்க, எக்ஸல் மேல நடக்கிறோமா, இப்படிதான் நான் நடந்துகிட்டு இருக்கேன், இப்ப தர்ஷனுக்கும் எனக்குமான விஷயத்த பத்தி வெளியில எந்த பேச்சும் வர்றதில்லை. ஏன்னா வந்து தர்ஷன் வந்து தர்ஷனு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறதும் அவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இத்தனைக்கும் வந்து ஷெரினுக்கு வந்து அங்க வந்து வெளியில வந்து பிரேக்கப் ஆகி தான் வந்திருக்காங்க, பட் வந்து ஷெரின் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத தான் ஷெரின் சொல்லியிருக்கணும். ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா நான் வந்து தோத்து போயிட்டேன் ஷெரின், மக்கள் மனசுல நான் நிக்கல ஷெரின் அப்படின்னு இவங்க வருத்தப்படும் பொழுது ஒன்னும் இல்ல அபி, இப்போ நீ மக்கள் மனசுல நிக்கலாம், எப்படி அப்படின்னா நீ வந்து இதெல்லாம் வந்து எனக்கான அன்பு தேவைப்பட்டது, நான் இதுலேருந்து வெளில வந்துட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடு, நான் இருக்கா மாதிரி இரு, நட்புக்கும் அந்த ஸ்லைட் லைனை மீறாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இன்னும் வேற லெவலில் போயிருந்துருப்பாங்க. பட் இன்னைக்கு உடனே வந்து அவங்களாம் வந்து ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி ஷெரின் வந்து டமால்னு வந்து அப்படியே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதம் வந்து எனக்கு சரியாக படலை. இல்லை இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதாவது
ப்ராதே வந்து போன சனிக்கிழமை கமல் பேசின ப்ராதே வந்து பேசிக் ப்ராதே என்னன்னா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து முகின் வந்து தன்னுடைய வேலையை பார்க்காம இருக்காருன்றது யாருமே தெரியும். திடீர்னு வந்து முகின் மேலே 200% சப்புன்னு வந்து அந்த ப்ராதை மாற்றும் பொழுது தான் நம்மளுக்கு கோபம் வருது. இன்னொன்று அதில் இருக்கிற நாமல் பசங்க எல்லாருக்குமே தெரியுது, ஏன்னா முகின் வந்து அங்கே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். ஏன்னா முகின் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பசங்க. முகின் போய் அங்கே எல்லாருமே சொல்கிறார் இது மாதிரி நடக்குது, இது மாதிரி அந்த பொண்ணு இது மாதிரி படுது, சின்ன பிள்ளைத்தரம் நடந்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற அவளுக்கு போயிட்டுருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சேரனாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் இவங்களுக்கான அந்த பழைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸில் வந்து அவங்களால சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அது என்ன சொல்கிறது, உடனே வந்து அதை வந்து முகின் மேலே திருப்பி முக்கியனை வந்து ஒரு பகடக்காயாக மாற்றணுன்றதுல மது இன்றைக்கி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. திரும்ப அதில் யாரோ ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், தர்ஷன் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் வந்து இன்னொரு இடத்துலையும் அவங்க ஆனால் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. வெளியில போய் பேசக்கூடாது அந்த பெட்ரூமோட இது முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமும் வந்து சாண்டியும் தர்ஷனும் இருந்தாங்க முகின் பக்கத்துல. முகின் தண்ணி குடிச்சு அழுதாரு எல்லாம் பண்ணும்போது கூட தர்ஷன் சொன்னா நீ அழுதுக்கோ பரவாயில்லப்பா, ஆனா வந்து உன்னை வந்து டார்கெட் பண்றாங்க, உன் கோபத்தை தான் அவங்க வந்து உன்னுடைய மைனஸ் அதை தான் அவங்க ஆயுதமாக எடுத்துக்க பார்க்குறாங்க. அதை வந்து நீ வந்து உஷாராரு அப்படிங்கிறத வந்து எனக்கு எல்லாருமே போட்டியாளர்கள் தாங்க, சக போட்டியாளர்கள் தான். பட் இருந்தாலும் இவ்வளோ ஒரு அழகாக வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். சாண்டியும் அதை வந்து தெளிவாக செஞ்சார். சாண்டி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாப்ல, டே நான் தான் அப்பாலே சொல்லிட்டு இருக்கேன் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன் கோபத்தை தூண்டுறது தானே அவங்களுடைய மேட்டர்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப ஏதோ சேர தூக்கிட்டு ஏதாவது பண்ணுற அப்படின்றப்ப தான் வந்து கண் கலங்கி தண்ணியை எடுத்து குடிச்சு இது பண்ண ரொம்ப ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் வனிதாவும் சேரனும் பேசுறத பார்த்துட்டாரு சாண்டி. இப்பதானடா சொன்னோம் உள்ள பேசாதீங்கன்னு திருப்பி வந்து பேசிட்டு இருக்காருங்க பாரு அப்படின்னு சொன்னோடனே வனிதா வந்து கூப்பிட்டாங்க, சேரன் அக்கா போதும் உள்ளதான் பேசிட்டோம் இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே வேற விஷயம் அப்படின்னாங்க. உடனே அவங்க திருப்பி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்பமும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசாது. அதே மாதிரி அவருக்கு கொடுத்த அட்வைஸ் அடுத்து கவின் சாண்டி முகேன் மூணு பேர் இருந்தாங்க. கவின் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப கரெக்டான அட்வைஸ். அதாவது வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க விளையாடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ வந்து யாரும் வந்து உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாது. அடுத்து வந்து பேசுகிறப்ப நீ என்ன சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யாரும் இதை பேசாதீங்க, ஏற்கனவே பேசிட்டோம், இதை தான் நீ சொல்ல போகிற. புதுசாக வந்திருக்கு பாரு ஒரு காக்கா அப்படின்னாரு. உடனே அதுக்கு வந்து அங்கே தாங்க நம்ம வந்து வேறு மாதிரி மைண்டே மாறணும். அதுக்கப்புறம் சாண்டி ஒன்று காக்கா இல்லைடா நீயாண்ணா அதுக்கிட்ட மட்டும் எது கேட்டாலும் சொல்லிவிடு, இந்த பாருங்க உங்களுக்கு வேணால் கைவினைப் பொருட்கள் செஞ்சு தரேன் வந்து வாங்க வேற ஏதாவது பேசுவோம். பேசின அப்புறம் தான் பிரச்சனையே பெருசாச்சு. ஏன்னா வனிதா கூட கத்தனா கூட அதான் கவின் சொன்ன மாதிரி வனிதா கூட ஒரு நியாயமா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுச்சு, ஆனா திடீர்னு பார்த்தா நீயா வந்து குழப்பிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கரெக்டான அட்வைஸ், அந்த நேரத்துக்கு அவருக்கு தேவைப்பட்ட அட்வைஸ். அதுமாதிரி இவங்க எல்லாருமே சொன்னது என்ன, எப்போ வந்து அபிராமி வந்து பேச ஒரு இந்த விஷயத்தை பற்றி மச்சம் பேசிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போட்டு ஓடி வந்துடுற அந்த இடத்துல இருந்து சம்பவம் யாருமே இல்லை. சரி வந்து அங்கே பேசி விட்டுருந்தது அவளுக்காக வந்து பரிஞ்சு பேசுகிற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா வெளியே வந்து என்ன சொல்கிறது, திருப்பி வந்து முகின் தனியாக இருந்தார். தனியாக இருக்கிறப்ப வந்து அபிராமி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை அவங்கக்கிட்ட, அவங்க வந்து என் மேலே தப்பிலே என் கேரக்டர் போர்ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணாங்க. கண்டிப்பாக ஓகே. பட் திருப்பி வந்து முகின் வந்து அப்போ ஒன்றுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எதிர்னாங்க. திருப்பி முகின்கிட்டே வந்து என்னால் வந்து ஒன்று ஹர்ட் பண்ண முடியாது ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சி அவங்களுடைய ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க அன்புக்காக ஏங்குறாங்க எல்லாம் கரெக்டு, பட் வந்து அவங்க எதுவாக இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. அதை தான் வந்து முகேனும் சொன்னார். ஏன் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம், உள்ளே இருக்கிற பெட்ரூம் டிஸ்கஷனில் கூட வனிதா கேட்டாங்க எப்படி இந்த கட்டியில் நீ குத்துவ, அது வந்து நீ எதுக்காக செஞ்ச அப்படிங்க, எந்த உரிமையில செஞ்ச அப்படின்னும் பொழுது முகின் வந்து கரெக்டாக சொன்னார், இதுக்கும் காதலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, நான் ஒருத்தர்ட்ட பேச வரேன், நான் தான் தப்பு இது நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஏதாச்சும் வாய் முடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோவம் வரும். அதை தான் நான் வந்து பண்ணேன். சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் எதுக்கு வந்து மைக்கை கட்டி போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான், அதே நானும் தான் அந்த கேள்வி கேட்டிருப்போம். நீங்கள் எதுக்கு மைக்கை கேட்டு ஜாக்கி உங்களுக்கு அங்கே யாருக்கும் திறமை இல்லை, நீங்கள் அப்படியே மடமா தீர்ந்துருப்பீங்க வனிதாவியே, அங்கே அந்த மாதிரி யாருமே தெரியாம திருப்பி திருப்பி அக்கா இல்லைக்கா அப்படிக்கா இப்படிக்கான்னு பேச வராங்க. அதாவது இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குங்க, ஆனால் அதை கோரவே யாருக்குமே சொல்ல தெரியல, அதான் அங்கே பிரச்சனை. ஆனால் எல்லாத்தோட கொடுமைடா தெரியுமா, கஸ்தூரியும் வனிதாவும் பேசிட்டு இருந்தா அதுதாங்க அடுத்து அதில்
வனிதா வந்து ஃபர்ஸ்ட் வனிதாவை கைஸ் வைக்கிற மாதிரி தான் வந்தாங்க. நான் உன்னை குழந்தைலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்களா தெரியல. வந்து வனிதா வந்து இதை பேசுவாங்க, நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க, நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க, எகர் நானே கஸ்தூரி ஐயோ என்ன இப்ப எப்படி நம்ம பேக் அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வந்துட்டு என்ன சொன்னாங்க, நான் அதை சொல்ல வரல, உன்னை குழந்தைலேருந்து பாக்குறேன், உன்னோட வளர்ச்சியை நான் பாத்துட்டேன் அப்படின்னு வனிதா அப்படியே ஒரு மாதிரி மாறினாங்க. மாறினதுக்கு அப்புறம் திருப்பி நானும் அதை கத்திருக்க மாட்டேன், நான் கத்துவேன் ஆனா நீங்க இது இப்படியே பண்ணி இந்த லெவல்ல போய் இல்ல ஆமா இந்த லெவல்ல போயிருந்தீங்கன்னா நீங்க பஜார்ன்ற பேஜ் பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டு இதுல டக்குனு மூஞ்சி பாயிருச்சு வனிதாவுக்கு. நான் இப்ப நோட்டிட்டேன் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் தோழியர் அண்ட் தோழிகள் எல்லாருக்கும் வந்து தோழர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நோட் இட் திஸ், இந்த வார்த்தைக்கு ரொம்ப படுவாங்க கஸ்தூரி. அதாவது வனிதா வந்து வெளியிலயும் போய் பாத்துட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கோம்ல அவங்களுக்கு தெரியாதா. அதாவது கரெக்டா எடுத்துன்னு போனாங்க, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு பஜாரின்ற பேர் வந்திருக்காது பாருங்க. அப்படியே இந்த டைனோசர்லாம் டக்குன்னு திரும்பி பாக்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அமைதியானாங்க. அமைதியாயிட்டு நான் வந்து கத்துவேன், கத்துறதுல குயரல் உயரத்துல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணும், இல்ல அந்த இடத்துல தான் நாங்களும் நீங்களும் வேறுபடுறோம் அப்படின்னு பிக் பாஸை கட் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல இந்த கடைசியில வந்து கஸ்தூரி அவங்களோட விஷயத்தையும் சொன்னாங்க, நீங்க கத்துறீங்கன்னா நானும் கத்துவேன்ற மாதிரி அந்த இடத்துல முடிச்சாங்க. ஆமா ஆமா ஆமாம், அதனால் அந்த இடத்தோட வந்து அது வந்து அவங்க அவங்க ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் செமையான கான்வர்சேஷன். இது முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சாண்டி முகேன் தர்ஷன் மூணு பேரும் வெளில நின்றுட்டு இருந்தாங்க. வெளில நின்றுட்டு இருக்கும்போது வந்து சாண்டி வந்து முகேன் வந்து சொன்னார், இல்லை இப்போ தான் வந்து கேட்டேன், சாண்டி கரெக்டாக சொன்னேன் இதை பர்றா இதுக்கப்புறம் ஏதாவது ஆரம்பிக்கும், ஆரம்பிக்கிறப்ப எதுவும் எதுவும் பேச்சு வேணாம்னு சொல்லிடணும், நீ பேசவே கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு போது, இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டாக இப்போ தான் வந்து சாரி கெட்டு போச்சு யாரா அப்படின்னா, அவி வந்து சாரி கெட்டு போச்சு எப்படா அப்படின்னு அவர், இல்லை நீங்கள் யாரும் இல்லை அப்போ வந்து சாரி கெட்டு போயிடுச்சு என்கிட்ட அப்படின்னு சாண்டி சொல்லிட்டாரு. தம்பி இதுக்கு மேல நீ அதுல பேச்சே வச்சு கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு முகேன், நான் ஏதாவது செய்தாலும் மன்னா நீங்கள் என்னை நாலு அப்புங்கள், தளபதி நீங்கள் நாலு அப்புங்கள், நான் மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முகேன் வந்து அதை எடுத்துட்டு போனார். ஏன்னா எங்கள் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்த பொண்ணு அது, அது வந்து கஷ்டப்பட்ட போதெல்லாம் இவர் தான் போய் அவர் ஆறுதலாக இருந்திருக்காரு. ஏன்னா சாக்ஷி அவங்கள வந்து அனுப்பிட்டாங்க, அவங்க குரூப்லேருந்து நைஸா அப்படின்னு நகர்த்தி வச்சு அனுப்பிச்சாங்க, சும்மாலாம் அனுப்பல அனுப்பிச்சாங்க, தலைவர் பதவியிலே வந்து கெத்தவே இல்லை அந்த பொண்ணு. ஆமாம், எல்லாரும் வந்து இந்த மாதிரி அனுப்புனதுக்கு அப்புறம் கூட வந்து அதுக்கான ஒரு ஆறுதல் ஆதரவாக இருந்தவர் அவர். அவர் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் பயந்துச்சு, ஆமாம் நான் ஏதாவது மாறிட போகிறேன்டே, யாராவது எனக்கு சப்புன்னு ரெண்டு அப்போ அப்பி பேசாத பேசாதுன்னு சொல்லி கூட்டணு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது நடந்ததுங்க, இது நடந்ததுக்கு அப்புறம் இவர் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சின்ன கற்பனை தான் மேடம், கொஞ்சம் பாருங்க. அதாவது இன்னைக்கு வந்து மேலே வந்து ஏறதுக்கு வந்து பின்னாடியே வந்து மேலே வந்து கபால்னு வந்து ஏறிச்சு, நீ தட்டி விட வேண்டியது தானே அப்படின்னு சேரன் சொல்லாரு. இதே மாதிரி தான் இந்த மீராமித்திரி வந்து கட்டிப்பிடிக்க வந்தது, இவர் ஆளுநரு தொட்டுட்டா கிள்ளிட்டா பார்த்துட்டா ஐயோ நான் பார்க்கல நான் பார்க்கல நான் பார்க்கலன்ட்டு சேரன் கதறினதை நம்ம பார்த்தோம். இதே அதுதான் ஒரு பெண்ணை எப்படி வந்து சொல்லணும் அப்படின்றது ஒரு வரைமுறை இருக்கு. நீங்க இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு தான் அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் கதையிட்டு போயிட்டு அலண்டு கம்மல்லாம் பஞ்சாயத்து வச்சு குறுமடெல்லாம் போட்டு வெளியே வந்தீங்க. அதே மாதிரி என்னை கொஞ்சம் கூட உனக்கு அட்ராக்டே ஆகலையான்னு கேட்ட பொண்ணை போய் தமாளிச்சு எட்டன் அவரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்காங்க, இது வேற மாதிரி கதையா போய் நீங்க முகின் வந்து குற்றவாளி கூண்டுல இருந்திருப்பாரு, ஏன் அங்க தொட்டாச்சு இங்க தொட்டாச்சு அப்படின்ற மாதிரி. இல்ல சி இது வந்து சும்மாதான் பேசுறதுலாம் பார்க்கும்போது அதுக்கு சான்சஸும் இருக்கு, அதுதான் வந்து உண்மை. ஸோ இது மாதிரி போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தாங்க, திருப்பி எல்லாம் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. திருப்பி வந்து வனிதா ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை, இல்லை அதுதான் ஜாக்கி, வனிதா வந்து இப்படி பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. அந்த பேனு சவுண்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அது சாண்டியும் கவினும் ஆண்டவா ப்ளீஸ் பிக் பாஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க அவங்களோட சவுண்டு. அந்த பேன் சவுண்டு வந்து தான் டக்குனில ஏந்தி இருந்தாங்க, எஸ் மேடம் அப்படின்னாங்க. ஸோ அனிதாவே சொன்னாங்க, இப்போ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும் ஆனால் வந்து போயிடுச்சுல, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து ஐயோ அல்டிமேட்டு. அதை விட இதுதான், இதுக்கப்புறம் தான் இந்த பண்ணி திங்குது. நடுவில் வந்து ஈ கூட இல்லை ஜாக்கி, நடுவில் வந்து முகின் வந்து பாட்டு பாட சொன்னாங்க, வேணாம் மச்சான் அந்த பொண்ணு அதில் பாடின உடனே, அதாவது அந்த இடத்த தான் நான் சொன்னேன், குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறையம்மா அப்படின்ட்டு அவர் வந்து பாட சொன்னே அங்கே அபி இருந்தாங்க, அவங்க வந்து கோச்சிங் வெளில போயிட்டாங்க கரகரன்னு. ஏன்னா அவங்க வந்து அவங்களை சமாதானப்படுத்துறது கூடவே வந்து சேரன் சாரும் போயிட்டாரு. ஆமாம்,
ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே நடந்த காமெடிலாம் என்ன சமையல் வச்சுருக்கீங்கன்றாங்க. நேத்திலேருந்து அதே ஃபிஷ் ரைஸு அதே ரசம் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து கேட்டோடனே ஓகே ஓகே போதும் போதும் ஆம்லெட் வேணுமா ஆ வேணும்னா நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாண்டியோட காமெடிலாம் இல்லை அது என்னென்னா ஐயோ ஓட்டுங்கன்னு சொன்னாங்க. உடனே வந்து ஏன் மேலே தெரியுது மாதிரி இருக்கு அப்படின்னாரு. உடனே இவர் ஹவுஸ் கீப்பிங் தானே சொல்லுவார். ஹவுஸ் கீப்பிங் தான் உட்காந்துருந்தாங்கல்ல அவங்ககிட்ட போய் ஈ நிறையா இருக்கேன் அப்படியே ஓட்டிருக்கேன். உடனே கவின் இவர் என்னதான் பண்ணிட்டுருக்கா அவர் ஓட்ட சொல்லுங்க. இல்லை அதாவது அவங்க கேட்குறது ஈ ஓட்டுங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்லலாம் பிக் பாஸ் கிட்டே போய் முறையிடலாம். ஒரு மேனேஜராக சார் ஈ நிறையா இருக்குது வீட்டில் அந்த ஈ போக்குற அந்த ஒரு ஒரு மிஷின் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம் சார் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்கலாம். இல்லை இதை மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழுவில் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் கிட்ட கேட்கலாம். ஹவுஸ் கீப்பிங் வந்து ஈ நிறையா இருக்கேன் ஏதாவது பண்ணுங்கன்னு திருப்பி அவங்க எதுவுமே ஒன்று கூட இல்லை ஒன்று கூட இல்லாதானு உடனே முகின் சார் ரெண்டு இருக்கலாமா இவர் ஏதோ கேட்குறாரு அப்படின்ட்டு. அதாவது கவின் வந்து அவர் அவர் வேற என்னதான் பண்ணுறாருன்னொன்னு சாண்டி அவர் தான் வந்தன்லேருந்து ஈ தானே ஓட்டிகிட்டு இருக்காரு. ஐயோ இவங்களோட டைமிங் சென்ஸ் வந்து அல்டிமேட். அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப காமெடியாக பார்த்தோன்னா வந்து நிஜமாலுமே வந்து அந்த இடத்த வந்து அவங்க தான் வந்து ரொம்ப 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 இலகுவாக்குனது இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வனிதாக்கு வந்து இல்ல இல்ல அந்த போர்ஷன்லயே தான் இந்த நடந்தது. அந்த சைக்கிள்ல வந்து படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த சைக்கிள் வந்து ஜம்போ சர்க்கஸ் ஒத்த படல ஓடிட்டு போற மாதிரி அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவின் சொன்னதான் சூப்பரா இருந்து. இது ஏதோ பணக்கார ஹோட்டல் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் மாதிரி இல்ல அங்காடி தெருவில் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப செம்ம திருப்பாங்க. இது முடிஞ்சது. அப்புறம் பிக் பாஸ் சொன்னாரு இப்போதைக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங் அதுக்கப்புறம் பாட்டு பண்ணாங்க திருப்பியும் உற்சாகப்படுத்தும் பிக் பாஸ் பத்தி பேசினாங்க அங்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க போயிட்டு இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா பிக் பாஸ் வந்து சொன்னாரு அவ்வளவுதான் இந்த இது வந்து இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படுகிறதா உடனே எல்லாரும் தூக்கி வீசிட்டு ஏய் எவன்டாங்க ஹவுஸ் கீப்பிங் டே எவன்டா அது அதெல்லாம் வந்து அந்த குட்டி பசங்க அந்த ஏஜ் குரூப்புக்கே இருக்கிற தெரியுமா. ஆமா அந்த செருப்புலாம் வந்து உதறி விட்டதுமே டக்குன்னு சேரன் அந்த இடத்த விட்டு அவருக்கு கிளம்பி போவார். எனக்கு ஒண்ணுமே அவரு பாம் அடிச்சதுக்கு அப்புறமே அவர் மேனேஜர் கிடையாது. ஆனா அவர் அப்பயும் மேனேஜர் என்ன வந்து போனாரு. சில நேரத்துல சில சில சி அதுதான் பிரச்சனை என்னன்னா நீங்க யங்ஸ்டர்ஸ் கூட நீங்க பழகினீங்கன்னா அவங்களுடைய மன ஓட்டம் நல்லா உங்களுக்கு தெரியும். நீங்க கரெக்டா டைவெர்ட் ஆவீங்க. நீங்க பழகலன்னு வச்சுக்காங்களேன் உங்களுக்கு அது வந்து எல்லாமே அந்நியத்தன்மையாக போயிடும். எல்லாமே நீங்க குத்தத்தையோட தான் நீங்க பாப்பீங்க. நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற லெவலில் தான் அந்த இடத்துல நீங்க அணுக ஆரம்பிப்பீங்க. அதான் அங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து எங்கேயாவது அப்படி தெலுங்கு பிக் பாஸ் எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தெலுங்குல கூட தான் நிறைய வேலை பண்ணுவாங்க. பாட்டு கேட்டு என்னென்னோ பாட்டுலாம் பார்த்துருக்கோம். ரைட் ஓகே. அதனால ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு இது இருக்கு. பட் சேரன் சொன்னது கரெக்டாக இருந்தது. இங்கே நல்ல பேர் எடுத்துட்டு வெளியில் போய் கெட்ட பேர் எடுத்தா இல்லை இங்கே கெட்ட பேர் எடுத்து அங்கே வெளியில் நல்ல பேர் எடுத்தா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சேரன் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுங்களா ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசலாம் தாராளமாக ஆனால் தப்பாக பேசக்கூடாது. கரெக்ட். லாஸ்ட்லியாக வந்து ஆம்பளங்கிட்ட இருக்கிறதே வந்து ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து வனிதா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் வந்து அபிக்கிட்ட வந்து ஏற்றி விடுறது. அதாவது ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அதை உடைக்கணும். அதாவது உடைக்கிறது தான் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பட் அது வந்து சொன்னது வந்து அதாவது இன்னொன்று வந்து அந்த பொண்ணு வந்து சில பேர்கிட்ட தேவைன்னா பேசுதுன்னா நீ அதாவது வேணும்னா பேசுறது வந்து ஒரு ஒரு கேரக்டருடைய ஸ்டைலு. ஏன் என்கிட்ட இந்த அளவுக்கு வந்து பேசிக்கல போகல அப்படின்ற அந்த கேள்விகளை வந்து முன் வச்சு அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி பாய்ஸை வந்து அவங்க தான் வந்து சில நாமினேஷனுக்கு ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அந்த மாதிரி வந்து லோஸ்லியா பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நாமினேட் பண்றது ஒருத்தரா இருக்கும். அவங்க நாமினேட் பண்றது அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அவங்க வந்து அவங்க நாமினேட் பண்ணா அந்த வாட்டி காலி ஆயிடுவாங்க. ஆமா அந்த வாட்டி அவங்க நாமினேட் பண்ணது வந்து இவங்கள முகினையும் இவரையும் இல்ல நாமினேட் பண்ணிடுறாங்க. முகினையும் வந்துரும் அதில் கிளாரிட்டியே இல்லை. ஸோ அதுதான் உண்டு. பட் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சது வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. லாஸ்ட்லி அமீது வனிதா பேசுறது. ஆமாம். ஸோ வேற என்ன
ஒருத்தர் வந்து அவங்க அப்பா வந்து மிக வந்து கண்ட்ரோல்டா வந்து ஒரு பையனை வளர்த்திருப்பாரு. அவர் வந்து ஒரு நாள் வந்து ஹைவேல நிக்கும் பொழுது வந்து ஃபியூவல் வந்து காலி ஆயிடும். அவருக்கு ஃபியூவல் காலியா இருக்கிறப்பதான் பார்ப்பாரு கார்ல பாத்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் அலட்சியமாவே இருந்து பழகின ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, வந்து பர்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு எதுவுமே இருக்காது. இப்போ வந்து ஃபியூவல் கிடையாது, வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகணும், நைட் ஆகிடுச்சு, அப்பாவை தான் கூப்பிட்டாகணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது வந்து ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும், போய் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பாரு ஃபோன் பூத் இருக்கு பற்றி, அதில் காசு போட்டு கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவருக்கு அந்த நேரத்துலேயும் வந்து ரொம்ப தான் கையில் பைசாவே கிடையாது இல்லைங்களா. ஸோ பைசா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன செய்யலாம், என்ன இந்த லாயல்ட்டி இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த அப்பா. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆனாலும் வந்து நமக்கு வந்து இந்த லாயல்ட்டினால இப்போ என்ன யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். இப்போ வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு சர்வர் இருப்பார், அவர் வந்து அவர் முகஜாடையை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்கள் இவரோட பையனா அப்படிங்கிற மாதிரி, இல்லை இவருக்கு ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது ஆமாம் அப்படின்னு அவர் வருவாருங்க. அவர் நிறைய விஷயங்கள் என்ன மாற்றினார், நான் வந்து ஒரு திருடனா அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தேன், அவர் தான் வந்து என்ன மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக நான் எந்த உதவியுமே அவருக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இல்லை நீங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கீங்களா, நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், அது வந்து எனக்கு நான் அவருக்கு செய்கிற கை மாறு அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் சொல்வார், இல்லை என்னோடய கார் இந்த மாதிரி ஆகிடுச்சு, எங்கள் அப்பா வந்து அப்பாவை கூப்பிடணும் அப்படின்னு ஒன்று, இவர் வந்து இவருடைய பணத்தை கொடுத்து நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற காசையும் கொடுத்து கால் பண்ணி உங்கள் அப்பாவுக்கும் சொல்லுங்கள், நீங்கள் என்றைக்கோ திருத்தின ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாருங்கிற வார்த்தையை மட்டும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள் போதும். அதுக்கான நான் அது அதுதான் உங்கள் அப்பாவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன். அதனால் வந்து அவர் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து எனக்கு பண்ண ஹெல்ப் தான் வந்து இன்றைக்கி நான் என்னால் வந்து உங்களுக்கு கைமாறு செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து முடியும். ஸோ அப்போ தான் அவருக்கு பையனுக்கும் வந்து அந்த வேல்யூ தெரியும், வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் ஹானஸ்டி வந்து அவருக்கு வந்து தெரிய வரும். இதை தான் வந்து கதையை யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வந்து இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இந்த எபிசோட் போனதுனால கதையை வந்து நடுவில் வந்து பூந்து சொல்ல முடியல. மேடம், மலேசியாவில் உங்கள் கதைகளுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு லேடி அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க, எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ஸ் ஓவருடைய கதைகள் தான் நான் வந்து இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உடனே இப்போ சண்டைக்கு வந்துடுவாங்க, மலேசியாவில் மட்டுமா நாங்கள் வாய்ஸ் ஓவருக்கு கதைகள் நீ சொல்லலாம், அப்புறம் வந்து ஜெய்வ குத்தம் ஆயிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வச்சேன் பார்த்தீங்களா. நீக்கு புட்டு அழகாக இப்போ கெட்டு போயிட்டீங்க. நான் வந்து கதைக்கு முன் எனக்கு இப்போ என் ஸ்டோரினா நான் ப்ரிப்பேர் ஆகி தான் வரேன் ஷோக்கு. நீங்கள் இப்போ தான் வந்து கேட்பீங்க என்ன பாட்டு பாடலான்னா, தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. தத்துவ பாடல் அதில் ஒரு நிலக்கரைய அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது, புரட்டி போட்டு உடைச்சாலும் ஆமவோடு உடையாது, தீண்டாமைதான் இந்த நாட்டில் இன்னும் உள்ளதா, வேட்டியா சேலையா பட்டிமன்ற வைக்கலாம், தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. நீங்களும் வந்து பிக் பாஸ் மாதிரி வந்து அதாவது சிச்சுவேஷன் சாங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. ரைட்டு, ஸோ தேங்க்யூ. ஓகே, டைம் ஆகி போச்சு. எல்லாருக்கும் இனிய என்ன சொல்கிறது, இனிய நாளா எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆமாம், தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரி நம்மளும் சொல்லி அதே தான் இந்த நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருவோமாக. தேங்க்யூ ஸோ மச். Why so signing off. Stay tuned. Bye-bye.